ஷபா, இவனுக்கு கொடுக்குற இந்த 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு ரெண்டு நாள் தூங்கிடாம வேலை வாங்குறானுங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக தூங்கணும். பாஸ், ஆரம்பிக்கலாமா? இரு இரு, அண்ணா வரட்டா. நிம்மதியாக தூங்குறோண்டா. அடி அடி. ஐயோ, இந்த நாய்ங்க வர. ஐயோ, இந்த நாய்களை இதோ வரண்டா. ஏய், இன்னொரு முறை என் வீட்டு வாசல் வந்து குளிச்சிங்க, உங்களை நானே சூப் வச்சு குச்சிருவேன். மனுஷன் நிம்மதியா தூங்க விடுறதில்லை. யாரா இவன்? அவ்வளவு கோபக்காரனா இருக்கான். இது திறமை உள்ளாலும் வீட்டை கச்சேரி பண்ணிருந்துமே. என் பொண்டாட்டி இல்லாம இந்த வீடு எவ்வளவு அமைதியா இருக்கு. இன்னைக்குதான் நான் நிம்மதியா தூங்க போறேன். இப்ப என்ன பண்றது? இங்க நம்ம கச்சேரிய போடுவோம். அடி அடி. ஒரு வழியா உள்ள வந்தாச்சு. யாரும் பாக்குறதுக்குள்ள சீக்கிரம் எல்லாத்தையும் சுட்டிட்டு கிளம்ப வேண்டிதான். யாரா நீ? நான் இருக்கும் போதே என் வீட்டுக்குள்ள திருட வர. ஐயோ, இன்னைக்கு நீ என்ன கெதி ஆகுறன்னு மட்டும் பாடுறா. நல்லவரா இருக்கீங்க. இந்த தற்கூறிங்க எனக்கு 3 ரூபாய் பிஸ்கட் தான் பாஸ் போடுதுங்க. நீங்க எனக்கு குட் டே பிஸ்கட்லாம் போடுறீங்களே, உங்களை போய் கடிக்க வந்துட்டனே. சரி சரி, நீ சாப்பிட்டுட்டே இரு, உள்ள போய் பொருள் எடுத்துட்டு வந்துடுறேன். பாஸ், என்ட்ரன்ஸ் வழியா போகாதீங்க, அங்க எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்க பின் வாசல் வழியா போங்க, அங்கதான் யாரும் இருக்க மாட்டாங்க. சரி சரி, நான் போயிட்டு வரேன். பாஸ், நாளைக்கும் இங்க வருவீங்களா? இந்த வீட்டுக்கு வர மாட்டேன், பக்கத்து வீட்டுக்கு தான் வருவேன். அப்போனா எனக்கு கிரீம் பிஸ்கட் வாங்கிட்டு வாங்க. பக்கத்து வீடு எப்படி திருடணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இவ்வளவு தங்கமான நாயா இருக்கு. நீ இருக்கிற வரைக்கும் இந்த ஏரியால எல்லார் வீட்டுக்கும் வருவேன். நான் மனுஷன் குட் டே பிஸ்கட்டை போட்டு போறாரு. பாஸ், என்னடா நீங்க வெளியே நாங்களாம் சிக்கனு மட்டன் எறா சுறான்னு இந்த மாதிரி நிறைய சாப்பிடுவோம். ஆமா, நீ இந்த வீட்டுக்குள்ளேயே தானே சுத்திட்டு இருப்ப. ஆமா பாஸ். ஆனா நாங்களாம் அப்படி இல்ல, நாங்களாம் பிளான் பண்ணி ட்ரிப்புக்குலாம் போயிட்டு வருவோம். ட்ரிப்பா? நீ வேணா என் கூட வா, உனக்கு வெளியே ஒரு சொர்க்கத்தையே காட்டுறேன். உங்க போற தயிர் சாதத்துக்கு நான் உங்களோட வந்துடுறேன் பாஸ். ஏ ஏ ஜாலி பாஸ், நான் இப்பதான் பாஸ் ஜாலியா இருக்கேன். எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன் இந்த கவர் எல்லாம் சாப்பிடாத சாப்பிடாதுன்ட்டு. போ
பாஸ், என்ன பாஸ் சின்ன பையன்லாம் போட்டு அடிக்கிறீங்க? டேய், அவன் சின்ன பையன் இல்லடா, என் பையன். உங்க பையனா? இவன மாதிரி நம்ம தெருவுக்கு தெருவு பெத்து போட்டிருக்கோம்ல. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிச்சா? அந்த நல்ல காரியம் எதுவும் நடக்கல பாஸ். விட்ரா, அதான் என் கூட வந்துட்டல, இனிமே உனக்கு நடந்துடும். பாஸ், யார் பாஸ் இவனுங்க? நம்மள சுத்து போடுறாங்க. இவனுங்க தானே நாய் பிடிக்கிறவனுங்க. நாய் பிடிக்கிறவனுங்களா? இவனுங்க கிட்ட மாட்டாம தப்பிச்சு ஓடிடுறா. பாஸ், இப்படி கூட்டு வந்து பாட்டி விட்டு போயிட்டீல பாஸ், பாஸ் காப்பாத்துங்க. என்ன காப்பாத்த வந்தா என்னையும் புடிச்சிடுவானுங்கடா. நீ ஒன்னும் கவலைப்படாது, அவங்களும் டிக்கெட்லாம் போடுவாங்க. வணக்கம், நாங்கள் எம்சி நியூஸ் சேனல் இருந்து வரோம். சமீப காலமாக உங்களால் ரோட்டில் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆ, ரொம்ப நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் ரோடை கிராஸ் பண்ணி ஏன் எங்களை ஆக்சிடென்ட் பண்ணுறீங்க? நாங்கள் ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக ரோடை கிராஸ் பண்ணலை, வண்டி ஓட்டிட்டு வர நீங்கள் உங்களோட கவனம் ரோட்டில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ரோடை கிராஸ் பண்ணுறோம். சரி, நாங்கள் வண்டி ஓட்டின்னு போகும்போது ஏன் பின்னாடியே கடிக்கிற மாதிரி தோத்தின்னு வரீங்க? நாங்கள் கடிக்கிறதுக்காக உங்களை துரத்தலை, உங்கள் வண்டியில் பிரேக் பிடிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை துரத்துறோம். சரி, பைக்கு காரெல்லாம் விடுங்க, ரோட்ல சும்மா நடந்து போறவங்களை கூட உங்க ஆளுங்க துரத்துறாங்களே. நாங்க துரத்துறதுனால தான் நீங்க ஓடுறீங்க. நீங்க ஓடுறது மூலமா உங்களுக்கே தெரியாம உங்க உடம்பு ஃபிட்டா இருக்கு. காசே வாங்காம ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. வெயிட் பண்ணி சொல்லுங்க, உன்ன பார்க்க தான வந்துட்டு இருக்கேன். டேய், அங்க ஒருத்தன் ஃபோன் பேசிட்டு வரான் பாரு, அவன் கவுன ரோட்ல தான் இருக்கா, நீ போய் பாரு. எஸ் பாஸ். நாய்ங்களா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்காக நாங்கள் இப்படிலாம் பண்ணுறோன்ட்டு. பாஸ் பாஸ், அங்கே ஒருத்தன் ஸ்பீடாக வரான் பாருங்க. வா, அவங்க அவனை ரோட்டில் கண் செக் பண்ணுவோம். மச்சான், என்னடா சோகமாக இருக்க? நானும் ஜிம்மியை லவ் பண்ணிட்டு இருந்தோம்ல. ஆமாம், அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. மச்சான், பாத்துக்கல்றா, கையை கொடு. என்னால இல்லைடா. அப்போனா மச்சான், நீயும் ஜிம்மியை எவ்வளோ லவ் பண்ணீங்க, இது கேட்குற எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், பேசாமல் வாய் விட்டு அழுதுரு மச்சான். அப்படின்ற ஐயோ, நாய் வேற அழுதுட்டு இருக்கே, இங்கே யாருக்கு என்ன ஆக போதோ? ஏண்டா அழ கூட விட மாட்டேன்றீங்களடா. மச்சான், அவனுக்கு அப்படிதான், நீ அழுடா. டேய், பெருமாள் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டானா? இந்த நாய் அழுதுனால தான் அவன் செத்தான். அவனுக்கு 96 வயசுனே, அவன் செத்ததுக்குலாம் நான் எப்படி என்ன காரணமாக முடியும்? ஃபர்ஸ்ட் இந்த நாய் அங்க இருந்து துரத்துங்கடா. அண்ணே, நானே லவ்வர நினைச்சுதானே அழுது. அச்சா, நம்மள அடிக்க ஒரு கூட்டமே வருதுடா. என்னடா இவனுங்க, நம்மள அழுவ கூட விட மாட்டேன்றானுங்க. ரொம்ப நல்லா தேடிட்டு இருந்த, ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த பெல்ட் அவுத்து விடுங்க. இவன் போட்டிய உருவுறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நல்ல முடிஞ்ச போட்டி உருவி பாரு. ஐயோ பாஸ், இவனை வெறியேற்றானே. பப்பி, தெருநாயர் உனக்கு என்ன பேச்சு? புது காரு, இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு நீ பாரு. கொஞ்சம் டைரக்ஷன் மாத்தி. கார் ஓனர், நம்ம ஓரமா போயிடுவோம். ரவடி கோபால், நம்ம ஏரியாக்குள்ள எவனோ திருட வரான்டா, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. நம்ம ஏரியாலியா? இந்த வரண்டா. டேய், இவன் நம்ம ஏரியால எந்த வீட்டுக்குள்ள போய் திருட போறான்னு தெரியலடா. அதுக்குள்ள இவன் கதைய முடிச்சு நம்ம ஏரியால ஒரு நல்ல பேர் ஒன்று வாங்கணும்டா. என்ன பண்ற? நீ ரைட்ல போ, நீ லெஃப்ட்ல போ. ஆ,
டேய் அவன் நம்மள அடிக்க கல் எடுக்கறான்டா, சீக்கிரம் அவன அட்டாக் பண்ணுங்க. ஏய் நானும் இந்த ஏரியா ஆளு தான்டா. இந்த ஏரியா ஆளா? இத நீ கடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. டேய் நம்ம ஹவுஸோட நாய் கச்சிச்சுடா, எல்லாம் சீக்கிரம் வாங்க. இருடா இப்பயே நாய் பிடிக்கிற வேண்டிய நாய் பிடிக்கிற எல்லாரையும் பார்த்து கொடுக்குறேன். சாரிடா இருடா நினைச்சுதானே உங்களை கடிச்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் என்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மள இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.